இந்தியாவின் ஆதரவை இழந்த மோடியின் பிஜேபியும் தமிழரிடம் நம்பிக்கை இழந்த எடப்பாடியின் அதிமுகவும் இணையும் கூட்டணியில் யாரும் சேரமாட்டார்கள் இருவரும் தனித்திருந்து தோற்று போவார்கள் என்று வாய்வளிக்க திட்டிக் கொண்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் ஆனால் இன்றைய சூழல் மாறிவிட்டது ஒரு மெகா கூட்டணியாக தயாராகிவிட்டது அதிமுக விஷயம் இதுதான் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி ஏற்கனவே இருக்க இப்பொழுது பாமக மற்றும் தேமுதிக இரண்டும் இணைவது உறுதியாகிவிட்டது என்ற தகவல்கள் இவர்களோடு கொங்கு ஈஸ்வரன் பார்ட்டியும் கை கொடுக்க மேலும் சில கட்சிகள் சிலவும் இணைகின்றன ஆக மொத்தத்தில் மெகா கூட்டணியாக தயார் என்கிறார்கள் நாம் இருவர் மட்டும் இருந்தால் சரியாக இருக்காது வலுவான சில கட்சிகளை இழுத்தே தீர வேண்டும் அதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று அதிமுகவுக்கு டெல்லி லாபி கட்டளையிட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் இரு கரங்களான வேலுமணி தங்கமணி இரு அமைச்சர்களும் சில ஸ்கெட்ச்களை போட்டனர் அதை முதல்வரின் ஒப்புதலோடு டெல்லிக்கு கொண்டு சென்று ஒப்படைத்தனர் அதை பார்த்துவிட்டு சில திருத்தங்களோடு அப்புறத்தை கொடுத்துவிட்ட டெல்லி அதன்படி இதோ கூட்டணி அமைகிறது என்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்தது இதனால் இரு கட்சிகளும் பயனடைந்தது ஆனால் ஒன்றாய் பயணிக்காமல் ஈகோ பிரச்சனையால் பிரிந்தனர் இந்நிலையில் தற்போது அரசியலில் பெரும் சரிவை சந்தித்து கிடக்கும் தேமுதிகவை அதிமுக தரப்பே அணுகியது இப்பொழுது அங்கே முடிவெடுக்கும் நிலையில் இருப்பவர் கழக பொருளாளரான தான் கேப்டனின் கலந்து பேசி பிரேமலதா அவ்வப்போது கூட்டணி இல்லாத தேர்தலை சந்திக்க முடியாது திமுக கூட நமக்கு சரிவராது ஆக நமக்கு இருக்கிற வாய்ப்பு ஒன்றுதான் அந்த அம்மாவோட ஈகோ தான் நமக்கு பிரச்சனை ஆர்க்குடையும் நமக்கு சிக்கல் இல்லை நம்ம கட்சியில மரியாதையை சரியா தந்துட்டாங்க கூட்டத்தில் இருந்துகிட்டு போயிடலாம் என்று அவங்க விளக்கம் கொடுக்கிறார்கள் இதற்கு கேப்டன் ஓகே சொல்லிவிட்டார் சுதீஷ் வழியாக பச்சை கொடியும் காட்டிவிட்டனர் என்கிறார் பிரேமலதா அடுத்தது பாமக தரப்பிலும் அதிமுகவில் இருப்புக்கு இணங்கி வந்துவிட்டது கருணாநிதி இல்லாத நிலையில் ஸ்டாலினின் தலைமையின் கீழ் இயங்க ராமதாஸுக்கு விருப்பமில்லை அன்புமணிக்கும் இஷ்டமில்லை பாமகவுக்கு வடக்கு மாநிலங்களில் இருக்கும் செல்வாக்கை அதிமுகவுக்கு கணித்தே இவர்கள் இழுத்திருக்கிறார்கள் வேளையில் காடுவெட்டி குரு இல்லாத நிலையில் வெறுமனே அன்புமணியை மட்டும் வைத்து தனித்து தேர்தலை சந்திப்பது சரியாக இருக்காதென சீனியர் டாக்டரை நினைக்க அவருடன் கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிட்டாராம் அதே வேளையில் மேற்கு மாவட்டங்களில் சில காய நகர்த்தல்களை செய்துள்ளார் வேலு மற்றும் தங்கமணிகள் அதாவது என்னதான் கவுண்டர் ராபி தங்கள் கட்சிக்கு ஆதரவு என்றாலும் கூட அந்த சமுதாயத்தை மையமாக வைத்து இயங்கும் அமைப்புகள் உள்ளே இழுத்து போட ஆசைப்பட்டார் பெஸ்ட் ராமசாமி தலைமையிலான கொங்கு முன்னேற்ற கழகத்தில் முடிந்தே போய்விட்ட நிலையில் ஈஸ்வரன் அமைப்பு மட்டும் ஏதோ கொஞ்சம் துடிப்போடி இருக்கிறது திமுக கூட்டணிக்காக காத்திருந்த ஈஸ்வரனுக்கு அங்கே சில விஷயங்களால் அசௌகரியம் திருமாட்டியும் செய்தது ஈஸ்வரனுக்கு பிடிக்கவில்லை இதனால் டபுள் மைண்ட் இருந்த ஈஸ்வரன் வேலுமணி பெரிய ஆஃபர் கொடுத்ததும் பேசி வளைத்து விட்டார்கள் என்கிறார்கள் தலித் கட்சிகள் இல்லாத கூட்டணி வைத்தால் அது சமூக நீதியாகாது என்பதை தமிழகத்தில் எழுதப்படாத அரசியல் விதி இதனால் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்திலேயே தங்கள் கூட்டணியில் இருந்த சேகூ தமிழரசன் பக்கம் திரும்ப அவர்கள் மகிழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறாராம் அருந்திய வாக்கு வங்கியை மையமாக வைத்து சில அமைப்புகள் என்று இன்னும் சிலர் தயாராகி வருகிறார்கள் ஆக தேசத்தை ஆளும் பிஜேபியும் தமிழகத்தை ஆளும் அதிமுகவும் இணைந்து வலுவானதொரு கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்கிவிட்டனர் கூடிய விரைவில் இது பற்றி முறையான அறிவிப்பு வெளியாகலாம் மேலும் சில தொழில் அதிபர்களும் துணையும் இந்த மெகா கூட்டணியில் உருவாகியிருக்கிறதாம் அதிமுக தரப்பில் விறுவிறுப்பான உருவாகும் இந்த பரபர வளர்ச்சியை திமுக சற்றும் எதிர்பார்க்கவில்லை மேலும் ஸ்டாலின் என்ன போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மேலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தேமுதிக தனித்து நின்னாலே பல வெற்றிகளை பெறும் அப்படின்றது மக்களுடைய எண்ணமாக இருக்குது மேலும் இந்த கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் இணையிறாரா தனித்து நின்று போட்டியிட போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் உங்களுக்கு யார் சீயமாக வந்தால் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ